வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இப்படியே செய்கிறதுக்கு இப்படி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த சட்னியை எப்படி செய்யலான்ட்டு வாங்க சின்ன சைஸில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அரைக்கப்பு கடலை வேர்க்கடலைங்க தோல் உரித்து எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி இருக்கேங்க சின்னதாக ஒரு துண்டு புளி ஒரு சின்ன அரை அரை இன்ச்சு சைஸை விட கம்மியாகவே இஞ்சி ஒரே ஒரு பல் பூண்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு மூணு கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா இதுக்கு தேவையான அளவு உப்புங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இப்போ நான் கடலையை வந்து சின்ன சைஸில் உள்ள கடலையாக எடுத்துருக்காங்க இது சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய சைஸ் கடலையாக இருக்கும்போது அது மா ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுங்க நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல எடுத்துக்கோங்க எங்கிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கடலையை எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் நான் அதே மாதிரி தேங்காயை வந்து மேலே இருக்க கருப்பு அந்த தோலை கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் வந்து அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க நிறையா தேவையில்லை இப்போது பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா கொஞ்சம் அதில் போட்டு வதக்கிக்கலாம் மிதமான தீலையே வச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க இப்போ இதிலையே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சால் அந்த புளியவும் போட்டுடலாம் அப்புறமா ஒரு பல் பூண்டு சின்ன துண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க அதையும் போட்டுடலாம் லேசாக லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை போனால் போதுங்க ரொம்ப கலர் மாறணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை இந்த மாதிரி வதக்கி போடும்போது சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் கொஞ்சம் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறது இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காய் தேங்காய்ச்சிலையும் போட்டுடுறேன் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த கடாய் சூட்லேயே வந்து வதக்கிட்டாவே போதும் இப்போ ஏற்கனவே நான் வந்து வருத்த கடலை தாங்க அந்த தோல் உரித்த கடலையும் அதில் போட்டுக்கிறேன் ஸ்டவாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க தேவையில்லை இப்போது இதை ஆறட்டுங்க ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் இது எல்லாமே சேர்த்தே போட்டுக்கலாங்க பச்சை மிளகாங்கிறதுனால அது டக்குன்னு மசிஞ்சிடும் அதனால் நம்ம இதை சேர்த்தே போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க இந்த இது போடும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் சட்னி அதுக்காக தான் போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அரைச்சி எடுத்து வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் கலர் எப்படி தேங்காய் சட்னி மாதிரி கலர் இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இட்லி மாவு மாதிரி நல்லா நைஸாக அப்படியே அரைய வேண்டாம் அரைக்க வேண்டாம் சட்னி வந்து ஃபுல் ஃபைன் ஃபேஸ்ட்டாக அப்படி அரைக்க தேவையில்லை ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டால் போதுங்க இப்போ இதை பவுலில் கொட்டிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அதில் ஊற்றிடலாங்க இப்போ இதை தாளிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான எந்த வேர்க்கடல் சட்னி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்